பேருந்து நிலையத்தினுடைய பணிகள் மேலும் இந்த பணிகளை விரைவுபடுத்தி பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு என்னென்னலாம் அடிப்படை தேவைகள் மக்களுக்கு தேவையோ, அதேபோல் பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்குரிய பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிப்பிட வசதிகள் போன்றவற்றை எவ்வாறு அமைக்க இருக்கின்றார்கள் என்பதை உறுதி செய்வதற்காகவும் இன்றைய தினம் மேற்கொண்ட இந்த ஆய்வில் நம்முடைய மாவட்ட அமைச்சர் அன்பரசன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரி வரலட்சுமி அவர்களும், அதேபோல் நம்முடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மதிப்பிற்குரிய அபூர்வா அவர்களும், துறையினுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய மெம்பர் செக்ரட்டரி அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த பணிகளை தரத்தோடு எவ்வளவு விரைவாக செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து முடிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் இந்த பணியினுடைய ஒப்பந்ததாரருக்கும் துறையின் சார்பிலே பல்வேறு அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்கின்றோம். அவரும் இந்த பணியை விரைவுபடுத்தி முடிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். 88 ஏக்கர் நிலப்பரப்பளவிலே அமைய இருக்கின்ற இந்த பேருந்தில் கிட்டத்தட்ட மாநகரத்துடைய பேருந்துகள், அதேபோல் வெளியூர் செல்கின்ற விரைவு பேருந்துகள் மற்றும் இந்த ஆமினி பஸ்கள் என்று சொல்லப்படுகின்ற தனியார் பேருந்துகள் ஆகியவை 285 பேருந்துகள் இங்கே நிறுத்தப்பட்டு வருகை தந்து பயணிகளுக்கு பேருதவியாக இருக்கும் இந்த பெரிய அற்புதமான திட்டத்தை விரைவுபடுத்தி விரைவாக முடிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். எப்போ சார் பணிகள் முடிந்து? எவ்வளவு விரைவாக முடியுமோ, வாரத்திற்கு ஒரு முறை, 10 நாளுக்கு ஒரு முறை நம்முடைய மாவட்ட அமைச்சர் நினைக்கின்ற போதெல்லாம் வருகை தந்து ஆய்வு செய்து, அதேபோல் துறையுடைய செயலாளர் பெருநகர வளர்ச்சி குழுமனுடைய மெம்பர் செக்ரட்டரி ஆகியோர் இணைந்து அதிக விரைவுபடுத்தி ஒப்பந்ததாரையும் அதிகாரிகளையும் எந்த அளவு இந்த பணிகளை விரைவாக முடிக்க முடியுமோ அந்த அளவு விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். முயன்று பார்க்கலாம், குறிப்பிட்ட தேதியை நிர்ணயிக்க முடியாது என்றால் இன்றைய ஆய்வின் போது துறை செயலாளரும் நம்முடைய மாவட்ட அமைச்சர்களும் பல்வேறு புதிய பணிகளை இந்த பேருந்து நிலையத்தில் ஏற்படுத்த வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அவைகளையும் இணைத்து மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் எவ்வளவு விரைவாக இந்த பேருந்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த பேருந்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அளிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். சார், இந்த பேருந்து நிலையம் வந்த பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையம் வேறு மாற்று திட்டத்துக்கு எதாவது பயன்படுத்தப்படுமா? கோயம்பேடு பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையம் இதுபோன்று இன்னும் 2-3 பேருந்து நிலையங்கள் ஏற்பட்டால்தான் பெருகி வருகின்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப மக்களுடைய பயன்பாட்டிற்கு உதவியாக இருக்கும் என்பதால் அதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. மெட்ரோ ரயில் இதுவரை வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்முடைய மாவட்ட அமைச்சர் தொடர்ந்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். மெட்ரோ ரயிலை விரிவுபடுத்துவதற்குண்டான நம்முடைய துறையின் சார்பிலே உண்டான அதற்குண்டான கடிதத்தையும் வற்புறுத்துதலையும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் மெட்ரோ வாய்ப்புக்கு அளித்திருக்கின்றார்கள். அது குறித்த சாத்தியக்கூறுகள் ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒரு காலம் இடையில் ஏற்பட்ட புயல், இடையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, இவைகள் தான் முக்கிய காரணங்கள். நீங்களே நன்றாக அறிந்தது, இந்த புயல் வெள்ள மீட்பு நடவடிக்கைகளுக்கு போதிய கால அவகாசம் ஏற்பட்டது. அதோடு இல்லாமல் இந்த புயல் மழை வெள்ள பாதிப்பின் போது போதிய பணியாளர்கள் பணிகள் நடைபெற வேண்டிய இடங்களுடைய சூழ்நிலைகள் பொறுத்து காலதாமதம் ஏற்படுகிறது. சார், கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கப்படும் ஏற்கனவே அமைச்சர் முத்துசாமி தெரிவிச்சிருந்தது, அதற்கான பணிகள் இப்போ வந்து அனுமதி கிடைச்சிச்சா? இந்த ஆட்சியை பொறுத்தளவில் கூட்டு பொறுப்போடு இருக்கின்ற ஆட்சி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் ஆட்சியினுடைய தலைவர். ஆகவே அமைச்சர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் நிச்சயம் அதற்குண்டான முயற்சி தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.